வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் பட்டை சிறு துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, வெங்காயம் 3, தக்காளி 2, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. வெள்ளை சுண்டலை நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். மசாலா என்னென்ன தேவைன்னா, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், சன்னா மசாலா நான் கடையில் வாங்கின சன்னா மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது 2 ஸ்பூன், எண்ணெய், உப்பு, தண்ணி. வெங்காயத்தை 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 இஞ்சி பூண்டையும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சுண்டலை நான் ப்ரெஷர் குக்கரில் 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை நசுக்கி பார்த்துக்கோங்க. இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க, அதை நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். முதல்ல ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 முதல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கலவையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன், சன்னா மசாலா 2 ஸ்பூன், தேவைப்படுற அளவுக்கு உப்பு, இது 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வெள்ளை சுண்டலை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க சுண்டல் வேக வச்ச தண்ணியையும் அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெள்ளை சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் 1/4 சுண்டலை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மத்து இல்லை மேஷர் ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை கரண்டி வச்சு கூட மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த 1/4 நீங்கள் மசிச்சு விட்டால் தான் சன்னா மசாலாக்குரிய சரியான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ருசியான சன்னா மசாலா தயாராகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் மாலினி ட்ரையாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.